தங்கத்தை பெரும்பாலும் வாங்குவது அரசாங்கங்கள், அவர்களுடைய ரிசர்வ் வங்கிகள். இப்பொழுது கூட சீனா வாங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவும் கணிசமான அளவு அதன் ரிசர்வ் வங்கி மூலம் தங்கத்தை வாங்கி ஃபாரெக்ஸாக ரிசர்வாக வைத்திருக்கிறது. தங்கத்தினுடைய உற்பத்தி என்று பார்த்தால் சீனா முதலிடம், ஆஸ்திரேலியா இரண்டாவது இடம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா தனது தேவைக்காக தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி தான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 718 டன், ஒரு டன் என்றால் 1000 கிலோ, 718 டன் 2018 இறக்குமதி செய்திருக்கிறது. ஆனால் உலகத்திலே மிக அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துவது சீனாவும் இந்தியாவும். இந்தியாவினுடைய கையிருப்பு, மக்கள் எல்லோரிடம் இருக்கிற கோயில்களில் இருக்கிற கையிருப்புகளெல்லாம் சேர்த்தால் உலகம் அதிசயித்து போகிற அளவிற்கு 24,000 டன் தங்கம் இருக்கிறது. உலகத்திலே மிக அதிகமான ரிசர்வ் வைத்திருக்கிற ரிசர்வ் வங்கி தங்கத்தில் வைத்திருக்கிறது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட அவங்க வச்சிருக்கிற மொத்த ரிசர்வ் பணத்தில் 75% தங்கம். இந்தியா வச்சிருக்க மொத்த ரிசர்வ் பணம் 6% தான் தங்கம். எப்பயெல்லாம் உலகத்தில் பெரிய சிக்கல்கள் வருதோ அப்பையெல்லாம் முதலீட்டாளர்கள் தஞ்சமடைவது தங்கத்திடம்தான். ஆக இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் தங்கத்தினுடைய விலை உயர்கிற ஒரு சூழல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சீனா வர்த்தக சிக்கல்கள், டாரிஃப், ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம், டாலர் மதிப்பு குறைஞ்சா தங்கத்தினுடைய மதிப்பு கூடும், டாலர் மதிப்பு அதிகமானால் தங்கத்தினுடைய மதிப்பு குறையும். ஒன்றுக்கு ஒன்று எதிரி. இப்போ டாலர் மதிப்பு இறங்கும் போல் இருக்குது அமெரிக்காவில். ஸோ இந்த சூழ்நிலை வச்சு நம்ம அப்பப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். நியூஸ்கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. மீண்டும் தங்கம் விலை ஏன் ஏறுகிறது? தொடர்ந்து ஏறுமா, இறங்குமா, இப்பொழுது வாங்கலாமா, எவ்வளவு வாங்க வேண்டும், இது போன்ற கேள்விகள் எல்லோரும் மனதிலுமே இருக்கிறது. தங்கத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக புரிந்து கொண்டால் இந்த முடிவுகளை அவரவர்களே எடுக்கலாம். இப்பொழுது மட்டுமல்ல, வேறு எப்பொழுது தங்கத்துடைய விலை உயர்வையோ இறக்கத்தையோ பார்க்கிற பொழுதும் இப்பொழுது இந்த வீடியோவில் கிடைக்கிற ஒரு தகவலை வைத்து முடிவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக கொஞ்சம் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தை ஒருவர் எதற்காக வாங்குகிறார்? ஒருவராக வாங்குகிறார், மனிதர்கள் மட்டுமா வாங்குகிறார்கள்? பல கேள்விகள் இருக்கிறது. தங்கத்தை பெரும்பாலும் வாங்குவது அரசாங்கங்கள், அவர்களுடைய ரிசர்வ் வங்கிகள். மிகப்பெரிய நாடுகளே அமெரிக்கா உட்பட அவருடைய அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது கூட சீனா வாங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவும் கணிசமான அளவு அதன் ரிசர்வ் வங்கி மூலம் தங்கத்தை வாங்கி ஃபாரெக்ஸாக ரிசர்வாக வைத்திருக்கிறது, சர்வதேச தேவைகளுக்கு கொடுப்பதற்கு. இவை ஒரு புறம். இரண்டாவது புறம், தங்கத்தை ஒரு கமாடிட்டியாக, ஒரு வர்த்தக பொருளாக பார்க்கிற மிகப்பெரிய வியாபாரிகள் உலகம் மொத்தம் இருக்கிறார்கள். ஒரு கால அவர்கள் ஒரு பொட்டு நகை கூட போடாமல் இருக்கலாம், மோதிரம் கூட அணியாமல் இருக்கலாம், ஆனால் தங்கத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆம், தங்கம் என்பது உலகம் மொத்தமும் அத்தனை சந்தைகளிலும் ஒவ்வொரு நாட்டிலும் தினசரி மட்டுமல்ல ஒவ்வொரு மணி நேரமும் வியாபாரம் ஆகிக்கொண்டே இருக்கிற ஒரு பொருள், 24/7 என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருளுடைய விலை யாரால் நிலையாக வைத்திருக்க முடியும்? யாராலும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆக தங்கம் ஒரு அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற, பலராலும் எட்டி உதைக்கப்படுகிற ஒரு ஃபுட்பால். அதனுடைய விலை மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு நீண்ட காலத்தில் பார்த்தால் முந்தைய விலையை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு முதலீட்டாளராக நமக்கு அது சாதகமாக இருக்குமா என்பதையெல்லாம் சிறிது கணக்கு போட்டுத்தான் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது தங்கம் இந்தியாவில் கிடைக்கிறதா, தங்கத்தை இந்தியா உற்பத்தி செய்கிறதா, அல்லது அதில் வேறு எதுவும் சிக்கல்கள் இருக்கிறதா? தங்கத்தினுடைய உற்பத்தி என்று பார்த்தால் சீனா முதலிடம், ஜெர்மனி போன்ற மற்ற நாடுகள், ஆஸ்திரேலியா இரண்டாவது இடம். பல்வேறு நாடுகள் இருந்தாலும் இந்தியாவில், கர்நாடகாவில் கோலார் தங்க வயல் சற்று தங்கத்தை கொடுத்து கொண்டிருந்தது, அந்த தங்க வயலையும் மூடிவிட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா தனது தேவைக்காக தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி தான் செய்ய வேண்டியிருக்கிறது. தங்கத்தை எவ்வளவு இறக்குமதி செய்கிறது இந்தியா என்று பார்த்தால், ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 718 டன், ஒரு டன் என்றால் 1000 கிலோ, 718 டன் 2018 இறக்குமதி செய்திருக்கிறது. நமக்கு தெரியும் எந்த இறக்குமதி பொருளுக்கும் டாலரில் பணம் கொடுக்க வேண்டும். US டாலர் விலை, அதுவும் மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு சர்வதேச பொருள். இதெல்லாம் போதாதென்று இந்தியாவிற்குள் தங்கம் வருவதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்தியாவுடைய அந்நிய செலாவணி இதற்காக அதிகமாக செலவழிக்கப்படுகிறது. இது தேவையற்றதென்று முன்பிருந்த யூபிஏ அரசாங்கத்திலேயே வரியை அறிமுகப்படுத்தினார்கள். இப்பொழுது இந்தியாவிற்குள் தங்கத்தை கொண்டு வந்தால் கொண்டு வருகிற தங்கத்தின் மீது 10% என்று 2013 இறக்குமதி வரி போடப்பட்டது. சமீபத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலும் ஒரு 2.5% அதிகரித்து
தங்கத்தை இந்தியாவர்கள் கொண்டு வந்தால் 12% இறக்குமதி வரி. இதுபோக ஜிஎஸ்டி வந்த பிறகு தங்கத்துக்கு வாங்குகிற பொழுது விற்கிற பொழுது அதன் மதிப்பில் 3% ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். ஆக இந்த தங்கம் என்பது இந்தியாவில் கிடைக்காத, இந்தியாவில் உற்பத்தியாகாத, இந்தியர்களால் இறக்குமதி செய்து கொள்ளப்படுகிற, இந்தியாவில் வரி போடப்படுகிற, வர்த்தகத்தின் போது வரி போடப்படுகிற, டாலரில் வாங்கி விற்க வேண்டிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட். ஆனால் உலகத்திலே மிக அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துவது சீனாவும் இந்தியாவும். இந்தியாவினுடைய கையிருப்பு, மக்கள் எல்லோரிடமும் இருக்கிற கோயில்களில் இருக்கிற கையிருப்புகளெல்லாம் சேர்த்தால் உலகம் அதிசயித்து போகிற அளவிற்கு 24,000 டன் தங்கம் இருக்கிறது. இவையெல்லாம் இருந்தாலும் கூட பலருடைய வீட்டிலே, கைகளிலே, கழுத்துகளிலே, லாக்கரிலே இருக்கிறதை தவிர இதன் இறக்குமதியை குறைப்பதற்கு இது எந்த விதத்திலும் உதவவில்லை. ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்குள் தங்கம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கரன்சி தான் யூஎஸ் டாலர். ஒரு ஆபத்துக்குன்று ரிசர்வ் என்று சேர்த்து வைக்கிற போது அவங்க நாட்டு கரன்சி சேர்த்து வைக்க முடியாது. அதனால் உலகத்திலே மிக அதிகமான ரிசர்வ் வைத்திருக்கிற ரிசர்வ் வங்கி தங்கத்தில் வைத்திருக்கிறது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட அவங்க வச்சுருக்கிற மொத்த ரிசர்வ் பணத்தில் 75% தங்கம். இந்தியா வச்சுருக்க மொத்த ரிசர்வ் பணம், ஒரு சர்வதேச டிரான்சாக்ஷன்ஸ்க்காக கொடுக்கறதுக்கு வச்சுருக்க மொத்த செல்வத்தில் 6% தான் தங்கம். அமெரிக்கா 75%. பல்வேறு நாடுகள் வெவ்வேறாக வச்சுருக்காங்க. அப்போது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய டிமாண்டு கம்ஸ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அப்போ அவங்க வாங்கினா எவ்வளோ வாங்குவாங்க, எத்தனை டன்னில் வாங்குவாங்க, அப்போ டிமாண்ட் எப்படி ஸ்பைக் ஆகும். சில சமயங்களில் உலகத்தில் பெரிய அளவில் தங்கம் விலை உயர்வதற்கு காரணம் இது மாதிரி மிகப்பெரிய முரட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்வ் பேங்க்ஸ், ஃபெடரல், அவங்கெல்லாம் வாங்கிறது ஒரு காரணம். இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறது போக மிகப்பெரிய பணக்காரர்கள், ஹெச்என்ஐ ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் தவிர கார்பரேட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் எப்போயெல்லாம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, ஒரு பதற்றமான சூழ்நிலை, ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதோ அந்த சமயங்களில் தங்களுடைய மற்ற பிஸ்னஸில் இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தங்கத்தில் போட்டு பாதுகாப்பாக இருப்போம். மழை வந்தால் எப்படி போய் ஒரு மரத்துக்கடியில் ஒதுங்கிக்கிறோமோ அது மாதிரி சிக்கலான சூழ்நிலைகளில் மக்கள் தங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் தங்கத்தில் போட்டு வச்சிட்றாங்க. இப்போ என்ன சூழ்நிலை இருக்கான்னா, இப்போயும் சூழ்நிலை இருக்குது. இப்போ ரஷ்யாவும் சீனா அமெரிக்காவும் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனையே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான். ட்ரம்ப்பு பாட்டு ஏகப்பட்ட ட்ரேட் டேரிஃப்ஸ் போடுறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு சீனாவை. சீனா ஒரு 27 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு லெஸ் க்ரோத் ஆகிடுச்சு அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத்து. அங்கே சிக்கல்கள் இருக்குது. அவங்க அமெரிக்காவோட முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிறாங்க. இது எங்கே போய் நிற்குமோங்கிற பயம், அதனால தங்க விலை உயருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈரான் என்னமோ நியூக்ளியர் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கான், நான் விடமாட்டேன், அவனை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கு. நீ என்ன என்ன மிரட்டுறது, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அவனுடைய ஒரு எண்ணெய் கப்பலை இப்போ கடலில் மறித்து பிடிச்சிட்டாங்க. இவங்க அவங்களுடைய ஆளில்லா விமானத்தை சுட்டுட்டாங்க. இது என்னடா, அது 2020 ஒரு எலெக்ஷன் வருது யூஎஸில், அதுக்கு முன்னாடி ஒரு போரை உண்டாக்கி விட்டுருவாங்க போல் இருக்கே. போர்னாலே தங்கத்துக்கு மோசம் வந்துடும். எப்போயெல்லாம் உலகத்தில் பெரிய சிக்கல்கள் வருதோ அப்போயெல்லாம் முதலீட்டாளர்கள் தஞ்சமடைவது தங்கத்திடம்தான். ஆக இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் தங்கத்தினுடைய விலை உயர்கிற ஒரு சூழல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சீனா வர்த்தக சிக்கல்கள், டாரிஃப், ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கிற ஒரு வியாபார வாய்ப்புகள் குறைகிற ஒரு சுணக்கம். அது ஒரு சைக்கிள், ஒரு 7-8 இயர்ஸ்க்கு ஒரு முறை டவுன் ஆகும். இப்போ எல்லா இடத்தையும் சீனா நான் சொன்னேன், இப்போ 27 இயர்ஸாக இல்லாத அளவுக்கு எக்கனாமிக் க்ரோத் டவுன் ஆகிருக்குன்னு. அதுபோல் சீனா தவிர யூரோப்பு, அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே ஒரு வியாபார சுணக்கம் வருமோ, அப்போ வியாபாரத்தில் போட்ட பணத்தை எடுத்து நம்ம சேஃபாக தங்கத்துக்கு போயிடுவோமா என்கிற பார்க்கறது. ஆக இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, தங்கம் விலை உயருமா உயராதா என்றால் பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிக் இன்வெஸ்டர்ஸ் உலகத்தில் எப்படி இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் சூழ்நிலை எப்படி இருக்குது, அரசாங்கங்களுக்குள்ளார போர் பதற்றங்கள் எதுவும் இருக்கிறதா, உலக பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது, டாலர் ரேட்டுக்கும் டாலர் மதிப்பு குறைஞ்சால் தங்கத்தினுடைய மதிப்பு கூடும், டாலர் மதிப்பு அதிகமானால் தங்கத்தினுடைய மதிப்பு குறையும். ஒன்றுக்கு ஒன்று எதிரி. நீ வந்து இந்த கட்சியில் இருந்தீங்கன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துடணும், அந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சியை விட்டு வந்துடணும். ஆக டாலர் மதிப்பு கூடனா தங்கம் மதிப்பு இறங்கும். இப்போ டாலர் மதிப்பு இறங்கும் போல் இருக்குது அமெரிக்காவில். ஸோ இந்த சூழ்நிலையை வச்சு நம்ம அப்பப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். இது முதல் பகுதி. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும், ஏறட்டும் யா விலை, நம்ம வாங்கணுமா, நம்ம எதுக்கு வாங்குகிறோம் தங்கத்தை. இப்போ நிறைய பேர் தங்கத்தை வாங்குறது நகை போட்டுக்கிறதுக்கு. நீங்கள் முதல்ல 1 மோதிரம் போடுங்க, 2 மோதிரம் போடுங்க, 5 சங்கிலி போடுங்க, எல்லாம் போடுங்க. ஒரு ஆள் எத்தனை செவரன் வாங்க முடியும், அனுபவிக்க வேண்டியதான். ஒரு கார் வச்சு அனுபவிக்கிற மாதிரி, ஒரு வீடு வச்சுக்கிற மாதிரி, இல்லை தங்கமும் ஓரளவுக்கு வேணும், வீட்டு பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு வச்சுக்கணும், இதெல்லாம் ஓகே. இதுக்கு மேலே தங்கம் எதுக்கு
அங்கே தான் ஒரு சேலஞ்ச் வருது. பலரும் என்ன நினைக்கிறாங்க, தங்கம் விலை ஏறுறத டிவியில் அல்லது செய்தித்தாளில் பார்க்குறதுனால அது என்னமோ டெய்லி விலை ஏறிட்டே இருக்குது, ஒரு அற்புதமான முதலீடு போட்டிருக்கு. முதல்ல வாங்கின போது நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கல்யாணம் ஆன போது நான் வாங்கின போது சவரன் இவ்வளோங்க, இப்போ இவ்வளோங்க, இதெல்லாம் வந்து ஒரு மைண்டில் இருக்க இல்யூஷன். ஆக்சுவலாக பார்த்தா தங்கம் பெருசாக விலை ஏறவே இல்லை. நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தேன் நமக்கு சொல்கிறதுக்காக. நீங்கள் பாருங்கள், இப்போ தங்கம் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று 22 கேரட்டு, இன்னொன்று 24 கேரட். கேரட்னா பியூரிட்டி. இப்போ வந்து ஆக்சுவலாக தங்கம் வந்து 24 கேரட்டு தான், முழுக்க முழுக்க நீங்கள் தங்கம் மட்டுமே அதில் இருந்தால் 99% இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அது பியூர் கோல்டு. பியூர் கோல்டுனுடைய விலை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் 10 கிராம் 36,000 ரூபா இருக்குது, 1 கிராம் 3,600 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3,600 ரூபா இருக்குது. இன்றைக்கி இந்த 3,600 ரூபா தங்கத்தை நம்ம 2012 வாங்கியிருந்தோம்னா, இதே அந்த 1 கிராம் தங்கத்தை, பியூர் தங்கத்தை வாங்கியிருந்தோம்னா நம்ம 3,105 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அப்படின்னா 2012 தங்கத்தில் முதலீடு 3,105 ரூபாய் 1 கிராம். இப்போ 2019 அதை விற்க போனால் அதனுடைய மதிப்பு 3,600 கிராம். அப்படின்னா 7 வருஷத்தில் அது விலை உயர்ந்திருப்பது 500 ரூபாய். 500 ரூபாய் பெரிய விஷயம், ஆனால் 8 வருஷத்தில் 500 ரூபாய்ன்னா அது எவ்வளோ? 16% தான், 16% தான் அது விலை உயர்ந்திருக்கிறது. அதே பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் நம்ம 2012 3,105 ரூபாய் 8% எஃப்டியாக போட்டிருந்தா இன்றைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளோவா இருக்கும் தெரியுங்களா? அது கிட்டத்தட்ட 85% உயர்ந்திருக்கும். அது 85%, இது 16%, அது 85%. 85% கம்மி. முதலையெல்லாம் 6 வருஷத்துக்கு ஒரு முறை பணம் டபுள் ஆகும் பேங்க்கில். இப்போ 8 வருஷம் ஆனால் கூட 85% ஆகுது, 9 வருஷத்தில் ஆகும்னு வச்சுங்க டபுள். 9 வருஷத்தில் நிச்சயமாக டபுள் ஆகிடுது இல்லை பேங்க்கில் போட்ட பணம். ஆனால் தங்கம் 9 வருஷம் கழித்து ரூபாய்க்கு 16% தானே உயர்ந்திருக்குது. சில சமயங்களில் வேகமாக அதிகரிக்கும், ஆனால் எப்பொழுதும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருப்பதில்லை. தங்கம் என்பது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இல்லை, அது ஒரு ஸ்டோர் வேல்யூ தான். காரை கொண்டே ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுட்டு 4 நாள் கழித்து வந்து திருப்பி எடுத்துக்கினா கார் பத்திரமா இருக்கும்னா அந்த இடத்துக்கு பேர் ஸ்டோர் வேல்யூ பிளேஸ். அவ்வளோதான், அங்கே போனதுனா மதிப்பு கூட. தங்கத்தில் பணத்தை போட்டு வச்சா பணம் காணாமல் போகாது, ஷேரில் போட்டால் காணாமல் போயிடலாம் சில ஷேர்ஸ். ஆக தங்கம் வந்து நமக்கு தேவை என்றால் ஆபரணத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு, நம்ம மனைவிக்கு, அந்த தேவைக்கு அதை ஒரு பொருளாக நம்ம வாங்கலாம். கார் வாங்கிட்டால் விலையேறுத நான் பார்க்குறோம், பார்க்கல பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். பயன்பாட்டு பொருளாக ஓகே, முதலீட்டு பொருளாக அது ஓகே இல்லை. இல்லைங்க எனக்கு தங்கத்து மேலே ஆசை இருக்குங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ வாங்கலாமா அப்போ வாங்கலாமான்னு கேட்டால், தயவுசெய்து எந்த மனிதனாலும் சரியான நேரத்தை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அது வாரன் பஃபட்டாக இருந்தால் கூட அவரே அதான் சொல்லுவார், டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட், பி தேர் இன் த மார்க்கெட் ஃபார் லாங் டைம். சரியான நேரத்தை கண்டுபிடிப்பதோட நீண்ட நேரம் இருப்பது தான் சந்தையில் லாபம் ஓடுவதற்கான வழி. அப்படி பார்த்தா உங்களுக்கு தங்கம் தான் வேணுமா? நீங்கள் மாதம் 1 கிராம் வாங்குங்க, தொடர்ந்து வாங்குங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பது ஷேர் மார்க்கெட்டுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டுமல்ல தங்கத்துக்கும் பொருந்தும். காரணம், விலை மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பொருளை சிறுக சிறுக பல்வேறு காலகட்டங்களில் வாங்குகிற போது உயர்ந்த விலை, இறங்கிய விலை எல்லா விலையிலும் வாங்குவதனால சராசரியாக ஒரு நல்ல விலை நமக்கு கிடைக்கும். ஆக நீங்கள் அதை ஒரு சந்தோஷமான ஒரு சேமிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குதுன்னா தொடர்ந்து வாங்குவதற்கு எஸ்ஐபி 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட வாங்குங்க. மாதம் மாதம் வாங்க முடியவில்லை என்றால் வருடத்துக்கு ஒரு முறை வாங்க, 4 கிராம் போனஸ் வந்தால் எப்படியோ பண்ணுங்கள். ஆனால் தொடர் முதலீடு, சிறிய அளவில் முதலீடு தங்கத்திற்கு போதும் முதலீடாக. மற்றபடி தங்கம் விலை உயருமா என்று கேட்டால் இந்த காரணங்களை வைத்து உயருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பிரகாசமாக தெரிகின்றன. ஆனால் உயர்வு தொடராது. மீண்டும் உலக சூழ்நிலைகள் மாறுகிற போது தங்கத்திலிருந்து பணம் வெளியேறி மொத்த முதலீடுகளுக்கு போகும், அப்பொழுது தங்கம் இறங்கும்.